ஆராதனையின் தேவன், இந்த மன மகிழ்ச்சி நாளிலும் நாம் செய்கிற எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அவர் அங்கீகரிப்பாராக. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாதவைகளாயிருக்கும். இந்த நாளிலும் உங்கள் ஆத்மா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் நீங்கள் நிச்சயமாய் அரசாளுவீர்கள். உங்கள் மனம் கலங்க வேண்டாம், உங்கள் மனம் திகைக்க வேண்டாம். நீங்கள் நம்பி வந்த தெய்வம் வழுவாதபடி உங்களை காக்கிறவர். மகிழ்ச்சியோடு அவருடைய சன்னிதானத்தில் உங்களை மாசில்லாமல் அவர் நிறுத்துவார். இந்த நாள் முழுக்க மிகவும் கடுமையான லாக்டவுன் போட்டு ஆராதனைகள் எதுவுமே இல்லை. அவரவர் வீடுகளிலேயே ஆராதிக்க சொல்லிட்டாங்க. சென்னை மாநகராட்சியில் சொன்னாங்க, நீங்கள் கும்பிடுற கடவுளை உங்கள் இதயத்திலேயே நீங்கள் பார்க்கலாமே. அதனால் கொரோனாவுடைய உச்சகட்டம் ரெண்டாவது அலை நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை நம்ம முதல் அலை வந்த பிறகு நம்ம அது ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் போது தெரியல. அதனால் கம்பல்சரி எந்த வித வழிபாட்டு தலங்களும் திறக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்பு சபையில் நின்று ஆராதிக்கிற பாக்கியத்தை கற்று கொடுத்த மறுபடியும் மெய்ப்பனாகிய நான் குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல என் ஆடுகள் அங்காங்கே அந்தந்த வீடுகளில் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு நிற்கிறீங்க. மெய்ப்பெண் ஒரு பக்கம் நிற்கிறேன், ஆடுகள் நீங்கள் வேற ஒரு பக்கத்தில் நிற்கிறீங்க. அதனால் ஒன்று சொல்லுவேன், ஆடுகள் மெய்ப்பெண்ணுடைய சத்தத்தை அறியும். உங்களுக்கென்று ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு ஊழிய காரணம், உங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு மெய்ப்பெண் இருப்பது மகா பெரிய பாக்கியம். என்னையும் உங்களையும் கூட கர்த்தர் தான் இணைத்து வைத்தார். இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை தருவேன்னு சொன்னார் கர்த்தர். ஆனால் தேவன் உங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனா கடைசி வரைக்கும் நான் நிற்க எனக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவ செய்திக்குள்ளாக நாம் போவோம். அதற்கு ஆதாரமாக நேற்றைய தினம் சனிக்கிழமை இரவு என்கிட்ட ஒரு சகோதரி, அவங்க வேற ஒரு திருச்சபைக்கு போகிறவங்க, அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் மருந்து சாப்பிட மாட்டோம், நகை போட மாட்டோம், அப்புறம் ரெண்டாவது எங்களுக்கு ஊசியும் போட மாட்டோம், நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறோம், எங்களுக்கு இப்போ இந்த தடுப்பூசி போடலான்னு சொல்கிறாங்களே, அப்போ எங்களுக்கு நாங்கள் மருந்து எடுக்காத ஒரு பிரதிஷ்டையில் இருக்கிறோமே, இப்போ நாங்கள் மருந்து எடுக்கலாமா, இல்லை தடுப்பூசி தானே மாத்திரை எடுக்காட்டி போனால் பரவாயில்ல, தடுப்பூசி நாங்கள் போடலாமா அப்படின்னு என்கிட்ட அந்த சகோதரி ரொம்ப பரிதபித்து வந்து கேட்டாங்க. அப்போ தான் நான் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் கொரோனா முதல் அலை வந்த பொழுது என்ன நடந்துச்சுன்னா ஜனங்கள் எல்லாரையுமே அசைச்சு பார்த்தது. ஆராதனைகளுக்கு ஒரு பெரிய தடையை உண்டாக்குச்சு. கடந்த ஒரு வருஷம் முழுக்க ஜனங்கள் தேவ சமூகத்துக்கு சென்று ஆலயங்களில் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி தடையை உண்டாக்குச்சு. சிஸ்டர் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, நாங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாமா வேண்டாமா, உங்களுடைய விசுவாசம் என்ன ஆகுறது, நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இவ்வளோ காலம் நின்றுட்டோமே. அநேகர் இப்போ தடுப்பூசியை பற்றி இப்படிலாம் ஒவ்வொருத்தங்களும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. இப்போ உலகம் இப்படி சொல்லுது, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய விசுவாச பிரமாணம், நான் மருந்து மாத்திரை எடுக்க மாட்டேன், நான் ஊசி போட மாட்டேன், என்ன செய்யுதுன்னு கேட்டேன். இவ்வளோ சொல்ல முதல் அலை ஆராதனையை தடை பண்ணிச்சு. ரெண்டாவது இந்த கொரோனாவினால் விசுவாசத்தில் இருக்கிற எல்லா பிரமாணங்களையும் கர்த்தருடைய விசுவாசிகளுக்கு விசுவாசங்களை அது தடை செய்கிறது, உடைத்து பார்க்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் அத்தனை பேருடைய விசுவாசத்தையும் அப்படியே ஒரு தடவை கொஞ்சம் என்ன பண்ணுது தெரியுமா, உலுக்கி பார்க்குது. இன்னும் அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ தெரியாது. கொரோனாவோட மூணாவது அலை வரலாம், அது வேற ஏதாவது கிருமிகள் வரலாம். ஏன்னா நான் தீர்க்கதரிசனமாக சொல்லலை, இனிமேல் இந்த உலகத்தில் நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் பழைய காலங்களும் எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்மளால் யாராலையும் சொல்ல முடியல. நான் தடுப்பூசி வருஷா வருஷம் போடணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒன்று போடுறீங்க, 28 நாள் கழிச்சு ரெண்டு போடுறீங்க, இனி வருஷா வருஷம் நீங்கள் எல்லாருமே தடுப்பூசி போட்டால் தான் இதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்பொழுது மூன்றாவது அலையோ அல்லது மற்ற முக்கியமான வேறு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையே அவன் ஒரு விஷமாக குளிக்கிடுவான். ஆமேன். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம எப்படி நிற்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது.
முதல் நாளை வந்தப்போ ஆராதனை தடை உண்டாகிச்சு, ரெண்டாவது நாளை வந்தப்போ விசுவாச பிரமாணத்தை தடை பண்ணிச்சு, மூணாவது ஆவிக்குரிய வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் உலுக்கி எடுத்துருவான் போலிருக்கு. மூன்றில் ஒரு பங்கு நட்சத்திரங்கள் கீழே விழுந்தது நம்ம வெளிப்படுத்தல பார்க்குறோம்ல. அதே மாதிரி கர்த்தருடைய வருகை தாமதிச்சா கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, இதுக்கே இப்படி ஆட்டம் கொடுத்தா எப்படி? நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் அந்த சிஸ்டருக்கு என்ன பதில் சொன்னீங்க? நான் எதுவும் பதில் சொல்லல. ஏன்னா எங்களுடைய சபையை பொறுத்த வரைக்கும் அநேக விஷயங்கள் ஒரு தனிப்பட்ட விசுவாசியும் கர்த்தரும் சேர்ந்து முடிவெடுக்கணும்னு நான் 30 வருஷமாக ஜனங்களை உருவாக்கியிருக்கிறேன். உங்களுக்கும் கர்த்தருக்கு எவ்வளோ தூரம் நெருக்கம் இருக்குதோ அந்த நெருக்கத்தில் தான் பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல். நாங்கள் ஒரு நாளும் ஒரு மனுஷனும் கர்த்தரும் சேர்ந்து எடுக்கிற தீர்மானத்தில் இன்னொருத்தங்க போய் குறுக்க நிற்கக்கூடாது. ஊசி போடலாமா வேண்டாமா? பழங்கள் போடு, கர்த்தர்கிட்ட கேளு, நீ தீர்மானிடு. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உனக்குள்ள தேவ ஆவி இருக்குது. இனிமேல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, அந்த சபை இப்படி, இந்த சபை இப்படி, நான் யூடியூப்பில் இந்த மெசேஜ் கேட்டேன், அது அப்படி சொல்கிறாங்களே. இனிமேல் இல்லைங்க, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். அதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் கூட செய்தி. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மூணு காரியத்தை தெரிஞ்சுக்கிங்க. முதல் ஆளை வந்தப்போ வீட்டில் இருக்கிற ஆராதனையெல்லாம் தடையாச்சு. இப்போ இந்த ரெண்டாவது ஆளை வரும்போது எல்லாருடைய விசுவாசங்களையும் பிடிச்சி கொரோனாங்கிற கொள்ளை நோய் போட்டு குலுக்குது, உழுக்குது. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் சமுத்திரத்தையே குலுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அலைகள் இம்மட்டுமா, இதுக்கு மிஞ்சி வராதே அப்படின்னு சமுத்திரத்தின் எல்லைக்கே அவர் கட்டளை போடுகிறவர். இந்த ரெண்டாவது அலையை கூட அடுத்து வரப்போகிற அலை அல அலன்னு சொல்லிட்டு அல 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 அலன்னு ஏதாவது ஒன்று பண்ணா எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் இம்மட்டுவா, இதுக்கு மிஞ்சி வராதே அப்படின்னு கொந்தளிக்கிற அலைகளின் பெருமைகளை அடக்குகிறவர் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை வச்சுருக்க, நீங்கள் பயப்படாதீங்க. இந்த அலைகளை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுவார். ஆமென். பயப்பட வேண்டாம், நம்ம செய்திக்குள்ளே போகலாம். செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்குறது என்ன தெரியுமா? ஏசாயா 56:7, நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழப்படுவேன். இத்தனை நாளும் ஆராதனைக்கு சபைகளுக்கெல்லாம் நம்ம ஓடி வந்தோம். கடந்த ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் இருக்கிற இடத்தையே கர்த்தருடைய ஆலயமாக மாற்ற கற்றுக்கொண்டீங்க. சர்ச்சுக்கு போனாலும் சர்ச்சுக்கு போகலைனாலும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டால் நீங்கள் நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அந்த அளவுக்கு கடந்த 1 இயராக நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்துட்டீங்க. நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அதில் நீங்கள் கழிகூற கற்றுக்கொண்டீங்க. தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கமே நீங்கள் ஆராதிக்கணும், நீங்கள் துதிக்கணும், தொழுது கொள்ளணும். லூசிபர் அங்கே சரியாக ஆராதிக்கலை, அவனை தள்ளிட்டு அவனுடைய ஸ்தானத்தில் தான் கர்த்தர் ஆராதிக்கும்படியாக துதிக்கும்படியாக தான் தேவன் மனிதர்களை உண்டாக்கினார். அப்போ நீங்களும் நானும் படைக்கப்பட்ட நோக்கமே கர்த்தரை ஆராதிப்பது, துதிப்பது. எனவே 1 வருஷம் ஃபுல்லாக நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு காலத்தில் இப்படி இருந்தால் தான் ஆராதிப்பேன், அப்படி இருந்தால் தான் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆலயங்களில் பலவிதமான கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாத்தையும் கொரோனா வந்து கொலைச்சி போடுறது. அந்த நாட்டில் என்ன பண்ணுவோம்? சர்ச்சுக்கு லேட்டாக போவாங்க, 3 பாட்டு பாடுவாங்க, ஒரு மெசேஜ் கேட்பாங்க, அப்புறம் ஒரு ஐக்கிய விருந்திருக்கும், அப்புறம் காணிக்கை கொடுப்பாங்க, அங்கே எங்கே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வீட்டுக்கு போவாங்க. இப்போ ஆராதனை இல்லை. நீங்கள் முழங்கால் போட்டு வானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் உற்று பார்க்கக்கூடிய மகிமையான ஆராதனை செய்கிற அளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துட்டீங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்தும அரசால விரும்புகிற இடமெல்லாம் நீர் அரசாளுவீர். இன்னைக்கு திருக்க தரிசனமாக அதான் சொன்னார் கர்த்தர். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் மனசும் உங்கள் ஆத்மாவும் கர்த்தரோட நெருக்கமாக இருக்கணும். இப்போ செய்தியினுடைய அடுத்த பகுதிக்கு போவோம். விசுவாச பிரமாணங்களை நம்ம எப்படி பாஸ்டர் காத்துக்கொள்வது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 27:13, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்திருந்தால் கட்டு போயிருப்பேன். இது சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு.
ஆனால் நான் இந்த வசனத்தை இந்த ரெண்டாவது குறிப்பை உங்களுக்கு விதமாக ஒரு விசுவாசத்தோடு சொல்கிறேன். எப்படி தெரியுமா சொல்கிறேன், விசுவாசிக்கலைன்னா கெட்டு போயிருப்பேப்பா. நான் தான் கட்டுமே இல்லை, ஆரம்பத்தில் இருந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நான் உறுதியாக வைத்துக்கொள்வேன். ரெண்டாவது அலை இல்லை பாஸ்டர், 20வது அலை வந்தாலும் என் விசுவாசம் ஒரு நாளும் மாறாது. நான் கண்டிப்பாக நினச்சி நிற்பேன். நல்லது என்று நிச்சயித்து கொண்ட காரியங்களில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். அப்படி உங்களுடைய விசுவாச பிரமாணத்தில் நீங்கள் என்னெல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கீங்க அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய உபவாசங்கள் மாறக்கூடாது, உங்களுடைய காணிக்கைகள் மாறக்கூடாது, கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற காரியங்களில் எந்த மாற்றங்களும் இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் மற்றவங்களாவது கஷ்டங்களை வெளியில் சொல்லலாம், ஊழியக்காரர்கள் எந்த கஷ்டத்தையும் சொல்ல முடியாது. கடந்த ஒரு வருஷம் முழுக்க சபையாரையோ இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளையோ நாங்கள் போய் எந்த விதத்துலையும் கஷ்டம் கொடுக்கல. நாங்கள் பண்ணுற ஜபத்தில் கர்த்தவங்களை ஆசீர்வாதமாக உயர்த்துவார். அவர் ஆசீர்வதித்ததுக்கு தக்கதாக நீங்கள் சபைகளையும் ஊழியங்களையும் தாங்குங்க. அல்லேலூயா. நம்மள்ட்ட இருக்கிறதுல ஒரு பகுதி கர்த்தருக்கும். அப்படி ஒவ்வொரு விசுவாசிகளையுமே அந்த விதமாக உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த செய்திக்கு காரணம் நான் மருந்து எடுக்கலாமா வேண்டாமா, நான் இதை போடலாமா இதை கழிக்கலாமா, அப்புறம் பரிசுத்தாவினுடைய கிரியைகள் எங்கே இருக்குது. இப்போ தான் நிறைய பேருக்குள்ள கேள்விகள்லாம் நிறைய வருது. உங்களுடைய விசுவாசத்தை அசைச்சி பார்க்குற மாதிரி, வேலைக்கு போகலைன்னா எங்கள் வீட்டை யார் நடத்துவா, வேலை கிடைக்கலையே, குடும்பத்தை நான் எப்படி கொண்டு போகிறது, வாடகை எப்படி கொடுக்குறது, கரண்ட் பில் எப்படி கட்டுறது, வண்டிக்கு பெட்ரோல் எப்படி போடுறது, சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோமே. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நான்லாம் புறமத பிரிவுலேருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றிட்டு வந்தப்போ அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். சின்னதும் பெருசுமா எல்லாத்துக்கும் நான் கட்டுற விசுவாசிக்க வேண்டி வந்துச்சு. அதனால தான் முழு நேர ஊழியத்துக்கும் என்ன கட்டிட்டு அர்ப்பணித்து வந்தேன். இப்போ இல்லை, பல வருஷங்களுக்கு முன்பு. இப்போ யார் முழு நேர ஊழியத்துக்கு வான்னு சொன்னால் சோத்திரம். அந்தளவுக்கு இப்போ யாருக்கும் விசுவாசம் இல்லை. அதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், இனிமே இந்த ரெண்டாவது அலை காலத்தில் நீ முழு நேரமும் கர்த்தரை விசுவாசிச்சு தான் ஆகணும். முழங்காலில் நின்று தான் ஆகணும். உன் விசுவாசம் என்ன, கர்த்தரை எப்படி கனப்படுத்துகிறாருன்னு நீங்கள் இந்த நேரங்களில் தான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க போகிறீர்கள். முதல் அலை வந்தப்போ எங்களை எப்படியோ உலகமே கஷ்டம்னாலும் எங்களை கர்த்தர் நடத்திட்டார்னு எல்லாரும் சாட்சி சொன்னீங்கல்ல, எல்லா ஊழியக்காரர்கள் சபைகள் எல்லாங்க எங்களை கர்த்தர் நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஒரு நன்மையும் எங்களுக்கு குறையப்படலன்னு சொன்னீங்கல்ல, அது ஆராதனைக்கு தடை வந்துச்சு, அந்த தடையை மேற்கொண்டுட்டீங்க. இப்போ உங்களுடைய விசுவாசத்துக்கு தடை வருது. செய்யலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா வேண்டாமா, நடக்கலாமா வேண்டாமா, இப்போ 1000 கேள்விகள் இருக்குது. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியாளர் இருந்தால் தான் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று நீங்கள் விசுவாசிக்கணுங்க. அதுதாங்க இந்த செய்தியுடைய அடிப்படை. நிச்சயமாக நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். இங்கே ஆராதிக்கிற மாதிரியே நான் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பேன், பரலோக ராஜ்யத்தில் ஆராதிப்பேன். அந்த விசுவாசம் இருந்தால் தான் உங்கள் ஜீவனை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். முடிவை நல்லா நம்பிக்கையாக வச்சுக்கிங்க. நம்ம இங்கே தான் போக போகிறோம், இப்படி தான் ஆராதிக்க போகிறோம், கட்டணங்களை கொண்டு போக போகிற இந்த 3 கான்செப்ட் புரியணும்ல. இனி கொரோனா வந்தால் என்ன, எந்த கொலை நோய் வந்தால் நமக்கு என்ன, அது இந்த உலகத்தின் மக்களுடைய பாடு. நம்மளோட பாடு எப்படி தெரியுமா, நம்ம கர்த்தர் நேசிக்கிறோம், நம்ம கர்த்தரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பயப்பட வேண்டாம். இனி நீங்கள் வரப்போகிற காலங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையை 3வது ஆளை வரும்பொழுது நான் 2வது சொல்லி பிடிச்சிட்டேன். 3வது என்ன தெரியுமா, கர்த்தருடைய பிள்ளைய உங்கள் அர்ப்பணிப்பை வரப்போகிற சூழ்நிலைகள் அசைச்சு பார்க்கும். நான் கர்த்தருக்காக இப்படி அர்ப்பணிச்சிருக்கேங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல, அந்த அர்ப்பணிப்பை கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். கர்த்தருக்காக ஒரு சில காரியங்களை ஒப்பு கொடுத்துருப்பீங்க. இப்போல்லாம் யாரும் அப்படி இல்லை, ஆதி விசுவாசிகள் ஒரு 10-15 வருஷத்துக்கு பழைய விசுவாசிகள்லாம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்துருப்பாங்க. இனிமேல் அதை ஒப்பு கொடுத்தல பேக் அடிக்கக்கூடாது. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்ததை நான் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வேன் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, எதுக்காக நீங்கள் கர்த்தர்கிட்ட பிரதிஷ்டை பண்ணீங்களோ அந்த பிரதிஷ்டையில் நீங்கள் உறுதியாக நிற்கணும். 3வது அலை வரும்பொழுது, ஏன்னா மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ
ஆக்க முடியாது. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டால் ஒழிய கெட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட மாட்டான். அப்ப அந்திகிறிஸ்துவோட ஆட்சி முழுக்க முழுக்க வெளியில வர்றதுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாம் வேகமா நடந்துகிட்டு இருக்குது. எல்லா இயந்திர மனிதர்களை பார்த்துட்டோம், இயந்திரங்கள் பேசுது, எல்லாமே இயந்திரங்கள் கையில போயிடுச்சு உலகம். அப்ப இந்த காலகட்டத்தில் முதல் அலை வந்தபொழுது ஆலயத்தின் தடைகளை அசைச்சு பார்த்தப்ப நம்ம ஜெயிச்சோம். இப்ப ரெண்டாவது, விசுவாச பிரமாணத்துக்கு நிறைய இடையூறுகளை சத்துரு கொண்டு வந்தாலும் இல்லை, என்னோட விசுவாசம் நானா உருவாக்கிக்கிட்ட விசுவாசம் இல்லை, கட்டர் கொடுத்த விசுவாசம். இந்த விசுவாசம் தேவன் உருவாக்கின விசுவாசம், வரமாகிய விசுவாசம், கனியாகிய விசுவாசம். ஒருவேளை நீங்க ரொம்ப இறுக்கமா இருக்கிறதுனால ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? செவித்தினம் உள்ளவர்களாகி அப்புறம் நீங்க சுய இச்சைக்கு ஏற்ற காரியம் செய்யறதுக்காக கதை சொல்ல, இந்த கதை உங்களை கொஞ்சம் கூட தூண்டி எடுக்கும். என்ன பாஸ்டர் கதை சொல்லுங்களேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், கணவனும் மனைவியும் ரொம்ப பக்திமான்கள். மூணாவது அலை வந்துருச்சு, வீட்டில் ஒன்றுமே இல்லை, ட்ரெஸ் கூட ரொம்ப ஒரு ஏதோ ஒரு சட்டை ஒரு மாதிரி கிழிஞ்சு போயிருக்குது. அதை தைக்கலான அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, ஏங்க கிழிஞ்ச சட்டைலாம் நம்ம போட மாட்டோமே, பழசு சட்டைலாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை இது நம்ம செஞ்சு போடலாம், ஏதோ ஒரு செய்யலான்ட்டு அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஊசியும் ஒரு நூலையும் எடுத்து கோத்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் படுற கஷ்டத்தை பார்த்து அந்த அம்மா கடைசி நம்ம பிரதிஷ்டை அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுத்தல, நம்ம ஒரு நாளும் கிழிஞ்சி தண்ணி துணி போட மாட்டோம்னு பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம்ல, நான் ஜெபம் பண்ணேன், அந்த அம்மா போய் ஜெபம் பண்ண போயிடுச்சு. அப்போ தேவதூதர்கள் அந்த அம்மா ஜெபத்தை கர்த்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெண்டு ரெண்டு தேவதூதர்கள் பிதாவின் சமூகத்தை தரிசித்து கொண்டே இருக்கிறார்கள். நடந்தது என்ன, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் போச்சு. கர்த்தர் பார்த்தார், என்னம்மா கொஞ்ச துணி போடுற அளவுக்கு உனக்கு கஷ்டம் வந்துருச்சா, சரி அப்போ இவனுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுப்போம் அப்படின்னு கர்த்தர் வந்து நின்னார். நின்றுட்டு அந்த பிரதரை பார்த்து, என்னையா உன் பிரதிஷ்டையிலேருந்து நீ மாறுற மாதிரி இருக்குதா, அப்போ உனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்குறேன், என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்டார். நீங்களாம் தான் என்ன கேட்டிருப்பீங்கன்னு யோசிங்க. இப்போ அவர் என்ன தெரியுமா கேட்டார், கர்த்தாவு என் ஊசிக்குள்ள என் நூல் சரியாக போகணும், அதுக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு. உடனே கர்த்தருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது, ஏப்பா ஏற்கனவே ஊசிக்குள்ள நூல் சரியாக தானே போயிட்டுருக்குது, இதுக்கு எதுக்குவா வரம் கொடுக்கணும்னு. உடனே அப்போ அந்த விசுவாசி கர்த்தர்கிட்ட சொன்னார், ஐயா எல்லாம் இப்போ எப்படி தான் போயிட்டுருக்குது, ஒழுங்காக தான் போயிட்டுருக்குது. ஆமே புரியுதா, விளங்குதா, எல்லாம் ஒழுங்காக தான் போயிட்டுருக்குது. நீங்கள் ஏதாவது வரம் கொடுக்குறேன்னு ஏதாவது பெரிய அளவில் கொடுத்து என் விசுவாசம் என்னை விட்டு போயிடக்கூடாது. ஆமே எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து கொடுத்துருக்கார், எனக்காக கிறிஸ்து சிலுவையில் பலியாக மாண்டிருக்கார், இதெல்லாம் கர்த்தர் எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், இனிமேல் எனக்கு எந்த வரமும் வேணாம், இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் நான் உமக்கு பிரியமாக வாழ்ந்து தனிமையிலும் லாசரவு போல என் விசுவாசத்தில் நிலைச்சு நின்று இருக்கிற வாழ்க்கையவே நான் வரமாக மாற்றிக்கிட்டு உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு பலன் வேணும். ஆமாம், கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரா. இனி மூணாவது அலைகள் வரும்பொழுது ஜனங்கள் இன்னும் அதிகமாக பர்சிக்யூஷன், அவைக்குரிய அந்த உடைவு அதெல்லாம் வரதான் செய்யும். அந்த நேரத்தில் ஜனங்க நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கணும், விசுவாச பிரமாணங்களை சரியாக வச்சுக்கிங்க, மற்ற மனிதர்களுக்காக நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க, இனிமேல் நீங்களும் கர்த்தரும் நிற்கக்கூடிய இடம். பவுல் சொல்லுவார், கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவர் வல்லமையின் சத்துவத்திலும் நீங்கள் பலப்படுங்கள். அவ்வளோதாங்க, கடைசியாக நீ கர்த்தருக்குள்ளேயும் அவருடைய சத்துவத்திலும் நீங்கள் பலப்படணும், அது என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. ஆமென், சந்தோஷமாக இருங்கள், நற்செய்தி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாக இருங்கள், சமாதானமாக இருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு இருப்பார். இதாங்க கடைசி வசனம். இது எங்கே இருக்குது, 2 கொரிந்தியர் 13:11. 2 கொரிந்தியர் 13:11. உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்குது, ஊசிக்கு பின்னுக்கு நூல் எப்படி போனால் சரியாக போகுதோ அதே மாதிரி நீங்களும் நானும் இயேசுவை நம்பினது நிஜம், நமக்காக சிலுவையில் கிறிஸ்து மரித்தது நிஜம், நமக்காக கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடித்திருப்பது நிஜம்,
ஆவிக்குரிய பிரமாணங்களை சரியாக மனந்திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அந்யோன்ய ஐக்கியம், அப்பம் பிடுதல், ஜபத்தில் தரித்திருத்தல், எல்லாம் கரெக்டு. பூரண உபதேசங்களையும் நம்ம கடைபிடிக்கிறோம். அப்புறம் ஏன் இனிமேல் புதுசாக ஏதாவது ஒரு வரம் கிடைக்காதா, ஏதாவது ஒன்று நடந்துடாதா, ஏதாவது ஒன்று அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். உங்கள் நாசியில் ஜீவசுவாசத்தை கொடுத்தவர், உங்களை பலப்படுத்துவார். முதலாளை வந்துச்சு, ஆராதனையை கொரோனா அசைச்சு பார்த்தது, நம்ம அசையவே இல்லை. ரெண்டாவது ஆளை வந்திருக்குது, விசுவாச பிரமாணங்கள் அதெல்லாம் உடையுது ஜனங்களுக்கு. நீங்கள் எந்தெந்த காரியங்கள் விசுவாச பிரமாணங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும். மூணாவது ஆளை வரும், இது என்ன பாஸ்டர் பயமுறுத்துறீங்களா? நோ, நான் பயமுறுத்தலையா. நடைமுறை வாழ்க்கையை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்க. அவிசுவாசத்தில் பேசுறது வேற, இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா அது வேற. அவிசுவாசத்தில் பேசுறது பாஸ்டர் சொல்றதுதான். நீ இப்போ காலாட்களோட ஓடிக்கிட்டு இருக்கிற, நீ ஒரு நாள் யுத்தத்தில் ஓட வேண்டியிருக்கும். இப்பவே இலை படைச்சிட்டா எப்படி நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்? நான் உன்ன எவ்வளவு பெருசு வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் சொல்லுங்க மன முறிவடைவதில்லை. ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு ஒரு கட்டுரை தாசன், அதாவது இப்போ எல்லாருக்கும் பேரலைசிஸ் வந்து வந்துருச்சுனாரு. எங்கன்னா மைண்டில் எந்த தீர்மானமும் எடுக்க முடியாமல் மனம் வந்து என்னாகிட்டா, இதுதான் மன முறிவு அடைவது இல்லை. பல பக்கத்தில் நெருக்கப்படுறோம். இந்த செய்தியை கொடுக்குறப்ப உங்களுக்கு ஒரு பக்கம் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, ஆராதனை இல்லை, இன்னொரு பக்கம் வேலை இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது ரொம்ப பெரிய டார்ச்சர். பிள்ளைங்க வாழ்க்கை கஷ்டம், வாலிப பிள்ளைங்க வாழ்க்கை அதை விட கஷ்டம். இப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல. இது இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கிற கேள்வியிலே பெரிய கஷ்டமான கேள்வி, யாருக்கும் பதில் தெரியாத ஒரு கேள்வி. ஹவு லாங் தாவீது கேட்பாரு, கர்த்தாவே இது எது வரைக்கும் கர்த்தாவே? இதுதான் எங்க முக்கியமான கேள்வி. ஒரு பையனை கேட்டாங்க, என்னடா செய்ய போறேன்னு, நான் நல் படிச்சு பெரிய ஆளாகி கொரோனாவுக்கு மருந்து பிடிக்க மருந்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொன்னான். உடனே பக்கத்தால் கொரோனா சிரிச்சுட்டே சொன்னான், நீ படிச்சு பாஸ் பண்ணதே என்னால தாண்டான். இவர் என்ன என்ன அடிக்கிறதுக்கே இவர் மருந்து கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு. இன்னும் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு மெசேஜ், அதுக்காக தான் உனக்கு சொல்றேன். படிப்புங்கிறது இப்பெல்லாம் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கல்வி தான், லைஃப் எஜுகேஷன் தான். எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், இனி வாழ்க்கையை படிக்கணும், மனுஷர்களை படிக்கணும், சூழ்நிலைகளை படிக்கணும், ஜெயிக்கிற மாதிரி அவர்களை உருவாக்கணும். உங்கள் எல்லாருக்கும் நான் மெய்ப்பன், உங்களுக்கு நான் தகப்பன். அதனால் மூணு அளவு வரும், முதல் அளவு ஆராதனைக்கு தடை, ரெண்டாவது அளவு விசுவாசத்தடை, மூணாவது உங்கள் பிரதிஷ்டைகளுக்கு உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு தடை வரும். போன வருஷம் நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு, ஆரம்பத்தில் சொன்னேன். எப்படிப்பா சார், ஆவியில் ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிகிறான். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் அவயங்கள் எல்லாத்தையும் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம நீதிக்கு ஒப்பு கொடுத்து மரித்தோர்லேருந்து நம்ம பிழைச்சி தேவனுக்காக நிற்கணும்னு சொல்லி ஒவ்வொரு அவயங்களையும் கிறிஸ்துவுக்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாட்களில் முகக்கவசம் போட்டால் வராதுங்களா அப்படின்னு எனக்கு ஒரு பையன் கேட்டான். அதுக்கு ஒரு கேட்டால் ரெண்டு கவசம் போடலாமான்னு கேட்டான். அப்போ ஏன் அந்த முன்கள பணியாளர்கள்லாம் உடம்பு ஃபுல்லாக மூடிக்கிறாங்க? கொரோனா எதில் பரவுது யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, நம்மளை பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய தேவன் இன்றைக்கு நமக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவர் தான் நம்மளை இவ்வளோ தூரம் பத்திரமாக பார்த்துக்கிட்டேன். பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று நினைத்தீமா, உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக தவறாமல் மூணு வேலை ஜெபம் பண்ணுங்கள், ஒரு அதிகாரங்கள் நல்ல வேத வசனங்களை வாசிங்க, வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு தடையில்லாமல் பத்திரமாக வந்து சேரும். இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்கலாமா? எல்லா கள்ள உபதேசங்களுக்கும் நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தடைன்னு சொல்கிறதுனால சனிக்கிழமை ஆராதிக்கலான்னு ஜனங்க போகிறாங்களா? இதெல்லாம் தேவையில்லை. அரசாங்கத்தில் என்ன சட்டத்திட்டங்கள் போட்டிருக்காங்களோ அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறது ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட கடமை. நான் இப்போவும் அப்படி தான் நிற்பேன். மேலான அதிகாரத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியும். சவுதி அரேபியாவில் 7 வருஷம் பாஸ்டராக இருந்தேன். அப்போ அங்கே சொல்லிக் கொடுத்த சத்தியமே
மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படி. அரசாங்கம் ஒரு காரியம் சொல்றதுன்னா கீழ்ப்படி. இது சரியோ தப்போ நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆளுகையில் இருக்கிறோம், பயப்பட வேண்டாம். ஜோம் அல்லாமா, சர்வபூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் எத்தனை அலைகள் வந்தாலும் அலைகளை பார்த்து கொந்தளிக்கிற கடலின் சமுத்திரத்தின் அலைகளை அடக்குகிற தேவன், இந்த முதல் அலை இரண்டாவது அலை எல்லாவற்றையும் கத்த தடுத்து நிறுத்துவீரார். போதும் கத்தா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் போதுமானவராயிருந்து தனிப்பட்ட முறையில் நீர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடக்கூடாது. என்னுடைய ஜபமெல்லாம் விசுவாசிகளை ஒரு வருஷம் தனிப்பட்ட முறையில் எந்த இடத்துல இருந்தாலும் என் பிள்ளைகள் ஆராதிக்கிற இடம் பரிசுத்த பூமியாய், பரிசுத்த ஸ்தலமாய், தேவனுடைய ஆலயமாய் மாற்றும்படி அவர்களுக்கு கிருபை தந்தீர். அதே போல இந்த நாட்டிலும் விசுவாச பிரமாணங்களில் அவர் உறுதியாய் நிலைத்திருக்க கட்ட உதவி செய்தார்கள். விசுவாசத்தில் ஒருவராகிலும் தளர்ந்து போகாதபடி நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் என்கிற நம்பிக்கையை அவர்களுக்கு தந்துடும். வீணான பிரச்சனைகளுக்கு பிள்ளைகளை விலக்கி மறைத்துக் கொள்ளும். பரலோக ராஜாவே, அவருடைய அர்ப்பணிப்பு உறுதியாக இருக்கட்டும், ஆழமான பிரதிஷ்டை இருக்கட்டும். அவரை ஒப்பு கொடுத்த கடைசி வரை, உம்மை முகமுகமாய் சந்திக்கிற மகிமையின் நாள் வரைக்கும் ஜனங்களை கிருபையாய் காத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் பெரியோர் முதல் சிறியோர் வரை அத்தனை பேரையும் உடைய கண்மலையின் வெடிப்பிலே கை வைத்து மறைத்துக் கொள்வீராக. வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடம் மாறாத இனிமையான தேவனுடைய திருமுக பிரசன்னம் உங்களோட குடும்பத்தால் இவனோடும் கிறிஸ்துவின் மகி புரிந்த நாள் வரைக்கும் கூட இருந்து வழி நடத்துவதாக, ஆமேன். கையை இதயத்தில் வச்சு சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமூக வலைதளங்களில், ஃபேஸ்புக்கில், அப்புறம் யூடியூப்பில் பார்க்குற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும், நான் போன செய்தியில் கூட சொல்லியிருந்தேன், கடைசியாக நம்ம செய்கிற ஊழியமே மீடியா ஊழியம்தான். இந்த செய்தியை பார்த்தீங்களா, கண்டிப்பாக யாருக்காவது ரெண்டு மூணு பேருக்கு அனுப்பிடுங்க. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா, செய்திகளை 30 நிமிஷம் வாட்ஸ்அப் அந்த மாதிரி பண்ணுறோம், 1 நிமிட செய்தியாக மாற்றுறோம், ஷார்ட்டாக 5 நிமிஷத்துக்கும் மெசேஜை மாற்றுறோம், அப்புறம் முழுசாகவும் செய்திகள் இருக்குது. அப்போ உங்களுக்கு நீங்கள் எங்கள் சேனல் எஸ்சிஎஸ் மீடியாவில் போனீங்கன்னா, க்ளோரியா சர்ச் இந்தியா எதில் போனீங்கனாலும், அங்கே போன உடனே இந்த மாதிரி வெரைட்டிஸ் வரையா உங்களுக்கு சத்தியங்களை வசனங்களை பிரித்து வச்சுருக்கிறோம். அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்து தாராளமாக சாப்பிடுங்க. இந்த வேத வார்த்தைகள் உங்கள் பாதைக்கு தீபமாக இருக்கும், கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். ஆசீர்வதிக்கிறேன். திரும்ப ஒரு அற்புத ஆசீர்வாதத்தோட சாட்சியோட நம்ம ரெண்டு பேரும் முகத்தை பார்க்கலாம். வாட்ஸ்அப் என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.